ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்டம். கேழ்வரகு மாவில் ரிப்பன் பக்கோடா எப்படி ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் கேழ்வரகு மாவு, ஒரு கப் பச்சரிசி மாவு, ஒரு கப் கடலை மாவு, இந்த மூணுமே ஒரே அளவில் எடுத்துக்கணும். கேழ்வரகு மாவில் கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால தான் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இந்த மூணு மாவையும் கலந்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இதோட கொஞ்சம் பட்டர் சேர்த்து பண்ணும்போது ரிப்பன் பக்கோடா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை ஊறுக்க தேவையில்லை, இதை இப்படியே மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த பக்கோடாவுக்கு எள்ளு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது மிக குறைவான காரம்தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு டைட்டாக இருந்ததுன்னா பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், கையில் ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ பாருங்க, கையில் ஒட்டவே இல்லை, இந்த மாதிரி பிசையணும். இப்போ மாவை உரலில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இந்த அச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிழியும் போது சின்னதாக பிழிஞ்சு விடுங்க, எண்ணெய் சூடாயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். 4 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கணும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எண்ணெய் வடிஞ்சவொடனே எடுத்துடலாம். செகண்ட் டைம் பிழியும்போது நல்லா பெருசாகவே செய்யலாம். சத்தான கேழ்வரகு ரிப்பன் பக்கோடா வீட்டிலையே குழந்தைங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். ரிப்பன் பக்கோடாவில் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். சில்லி பவுடருக்கு பதிலாக மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு பீஸை உடச்சி பார்த்து எவ்வளவு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.